வணக்கம் நண்பா அண்ணா யூனிவர்சிட்டியில் அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அரியர் ஃபீஸ் பே பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்றைக்குள்ளே அரியர் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நீங்கள் ஏப்ரல் மேலே அரியர் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருந்தா அகைன் வந்து உங்கள் எக்ஸாம் செலவுக்கு கன்ஃபார்ம் வந்து பண்ணிவிடுங்க உங்கள் காலேஜ் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்கனு ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும் உங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காம கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுங்க ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கியான அப்டேட் பார்த்தீங்கன்னா சிஓஇ போர்ட்டலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ண வேண்டுமென அண்ணா யூனிவர்சிட்டி கேண்டிடேட் அனைவருமே அப்டேட் பண்ண வேண்டுமென நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சைடாக வந்திருந்தது பட் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சர்க்குளில் ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க சாரி அவங்க போர்த்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து காமிக்கிறேன் இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாேருமே வந்து இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பரை லாக்இன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க லாகின் பண்ணி அப்டேட் பண்ண பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நோ ப்ரவியூன்னு காமிச்சிருக்கும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இப்போதைக்கு நோ ப்ரவியூ தான் காமிக்கும் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன ஒரு சிட்டியில் அந்த ஓடிபி ப்ராப்ளம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பராக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஓடிபி வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகாம இருந்தது இந்த ப்ராப்ளம் வந்து அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரவியூ டேப்பை வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாருமே வந்து பயப்பட தேவையில்ல அண்ணா யூனிவர்சிட்டி சைடாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து ஒன் டே பிஃபோரே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஏ கான்டெக்ட் பண்ணி பொழுது அவங்க தெளிவாக சொல்லியிருந்தது கூடிய விரைவில் இந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைடாக போயிட்டு இருக்குது அதுக்காக தான் வந்து இப்போ அந்த போர்ட்டில் வந்து டெம்பரவரியாக அந்த டேப்பை வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் யாருமே வந்து ஒரியாக ஆக தேவையில்லை இமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் அதுக்கு டெட்லைன்ங்கிறது கிடையாது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோக்கு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா